உறவுகளே, இப்போ கடந்த 2-3 நாட்களாகவே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வலைதளங்கள் வைரல் ஆகிட்டுருக்கு. எல்லா யூடியூப்லேயும் அதை பற்றி தான் வாதம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள், மூத்த அறிஞர்கள்லாம் பேசுகிறாங்க. அறிஞர்களாங்கிறது சந்தேகம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். தமிழ் தமிழ்ங்கிறாங்க, தமிழ் மேலே ரொம்ப பற்றுள்ளவங்க போல் பேசுகிறாங்க, இருக்கட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா துக்ளக் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படின்னா இப்போ வந்து துக்ளக் இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது துக்ளக்கில் வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி, அப்புறம் சிவகலையிலலாம் அந்த பூமிக்கடியில் வந்து நிறைய பண்டைய கால பொருட்கள் கிடைக்கிது. அது வந்து தமிழர்களின் பாரம்பரியமாக இருக்குதுன்னு சொல்லி தமிழ் ஆர்வலர்கள் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. அதுபோல் துக்ளக் வந்து இது வந்து வெட்டி வேலைன்னு சொல்லி அவங்க ஏதோ கட்டுரை எழுதிட்டதா இவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற இவங்க வந்து அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அவ்வளோ தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. இவங்களுக்கு எத்தனை நேரம் தான் நம்ம விளக்கம் கொடுக்கணே தெரியல. சமஸ்கிருதம் செத்த மொழியா அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை போய் இவங்க பார்க்கட்டு. முதல்ல இவங்க தமிழர்களாக இருந்தால் அதை படிச்சுட்டு வரட்டு. இரண்டாவது உறவுகளே, அதாவது இவங்க அகழ்வாராய்ச்சி வந்து சிவகலையில் நடத்துகிறாங்க. அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழர் ஆர்வலர்கள் அதாவது ஆரிய அடையாளம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆடா பாடாடாடா, உங்களுக்கு நான் என்ன சொல்லனே தெரியலை. சிவகலையை சுற்றி சுற்றி நவதிருப்பதி 9 திருப்பதி இருக்கிற 9 ஆரிய அடையாளம் தான். அந்த கோவில்கள் கிட்டத்தட்ட 5500 வருடங்களுக்கு முன்பு உள்ள கோவில், முன்பு கட்டப்பட்டது, இன்றைக்கி நேற்று கட்டுறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தேவர்களில் விஸ்வகர்மா அவங்க கட்டுனது, பூமியில் உள்ள விஸ்வகர்மா இல்லை, தேவர்களுடைய அவங்களுடைய விஸ்வகர்மா குரு கட்டியிருக்காங்க அந்த கோயில்களெல்லாம் சொல்கிறாங்க 5500 வருடங்களுக்கு முன்பு. அதே ஆரிய கோயில் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் விளக்கம்? தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு சும்மா வந்து வீண்லையும் மாறுத்தட்டக்கூடாது. தமிழ் எல்லாம் நானும் தமிழ், எனக்கும் தமிழை தவிர எங்களுக்குலாம் எந்த மொழியும் தெரியாது. நாங்களும் தமிழ் பரம்பரை தான். அதனால் வந்து ஆரியர்கள் வந்து ஒரு தரப்பை வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து நல்ல முறை கிடையாது. ஆரிய பண்பாடுகள், தமிழ் பண்பாடுகள் நான் என்ன சொல்கிறேன், ஆரி 1008 இதில் சொல்லியிருக்கோம், ஆரியும் கோடையும் ஆறுமணி தூங்கண்டு ஏறி நின்று இழைக்கின்ற காலத்தில் ஆரியும் தமிழ் உடனே சொல்லி காரியகாரனை செய்தேன். சமஸ்கிருதம் தமிழும் சிவபெருமான் கொடுத்தது. அப்புறம் என்ன நீங்கள் ஆரிய சமஸ்கிருதம் சித்தமொழின்னு சொல்கிற இதை சொல்கிறீங்க, எதை வச்சு ஒரு மொழியை வந்து சொல்கிறது தவறு. கை செய்து இந்த மாதிரி இதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலை, துக்ளக் நிர்வாகம் அதிரடியாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல்லாத்துக்குமே வரலாறு உண்டு. ஆரியர்கள் வந்து இந்த மண்ணின் மூத்த குடி, தமிழ் மூத்த குடின்னு சொன்னால் ஆரியர்கள் மூத்த குடின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழையும் வந்து பகவான் வந்து சமஸ்கிருதத்தையும் மூத்த குடியாகிய யார்கிட்ட, ஆரியன் இடத்துல தான் கொடுத்துருக்காரு. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து கற்றுக் கொடுத்தது யார், ஆரியன். அது அழியாமல் கூட காப்பாற்றுனா ஆரியர்கள். தமிழையே சிவபெருமா வந்து ஆரியர் இடத்துல தான் கொடுத்துருக்காரு. இதில் வந்து எப்படி நீங்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்பு தட்டுறீங்க தெரியல. எது எப்படி உறவுகளே, மதத்துவேசம் இந்த மொழி துவேசத்தை விடுங்க. மனிதர்களை மனிதர்களாக நேசியுங்கள். உங்களை வந்து நீங்களே படைச்சிக்கிடல. அண்ணாத் பவந்தி பூதானின்றார் பகவான் கீதையில். அதாவது அது மட்டும் இல்லாமல் உறவுகளே, அண்ணாத் பவந்தி பூதானி அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார். அதாவது அன்னத்திலிருந்து நான் உயிர்களை தோற்றி வைத்தேன். உடனே இவங்க என்ன சொல்லி என்ன சொல்கிறான், இவங்க எதுக்கு கீதை எடுக்கிறோம், அது ஆரியன்றுவாங்க. சரி, அந்த ஆரியத்தை விட்டு தள்ளுங்க. நம்முடைய அப்பன் ஏங்க பரம்பொருள் சுத்தமான தமிழன். அந்த சுத்தமான தமிழன் யார், ஐயா வைகுண்ட அவதாரத்தில் பகவான் இங்கே அவதாரம் பண்ணார். அப்போ சுத்தமான தமிழில் எம்பெருமான் சொல்கிறாரு, முடிபெற்ற பிள்ளையை சுண்டலி தானுங் கண்டு முடிக்கி கடிக்க கண்டேன் சிவனே ஐயா, கிளை சேர்ந்து ஆடியில் கூடிய எலிகளெல்லாம் கிளை கலைந்து ஓட கண்டேன் சிவனேயா. சப்த ரிஷிகளிடமிருந்து பிறந்தவர்கள் பகவான் எம்பெருமான் வைகுண்ட அவதாரத்தில் தமிழர் தான். சாமி நாராயணசாமி இங்கே பிறந்தார், இங்கே அவதாரம் பண்ணார். மன்னிக்கணும், அவர் சொல்கிறார். ஏன்னா கீதை ஒப்பிட்டுன்னு வைங்க, இங்கே உடனே ஆரியத்தை கொண்டு வரான்றவாங்க. அதனால் தமிழ்லேருந்து தான் ஐயா எம்பெருமான் வைகுண்டர் அவதாரத்தில் அவரே சொல்லிட்டார், முனிவரோட பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் சாதுக்கள் சனாதனவாதிகள், இவங்களை வந்து சுண்டலி கூட்டங்கள் வந்து முடிக்க முடிக்க கிடைக்கும், இவங்களை துரத்துவான், இவங்களை சும்மா கூட மாட்டான், இவங்க சமயத்தை சீண்டுவான். ஆனாலும் கிளை சேர்ந்து ஆடியில் கூடி எலிகளாம், இவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு கிடைகளைந்து ஓடுவாங்களா, எலி வந்து கடைக்கலைஞ்சு ஓடுவாங்க, அதுபோல் இவர்கள் கலைந்து ஓடக்கூடிய நாள் தர்மயுகத்தில் வரும் சீக்கிரம்னு சாமி சொல்லியிருக்கார். நான் சொல்ல மக்களே, நம்மளை ஆள் விட்டுருக்கேன், எனக்கு அங்கே சம்மந்தம் கிடையாது. அதனால் தயவுசெய்து வந்து மொழி துவேசத்தை விடுங்க, மனுஷனை மனுஷனாக பாருங்கள். ஏன் இந்த நாட்டில் இப்படி பிரிவினை உண்டு பண்ணிட்டு கிடைக்கிய, எல்லாம் என்ன 1000 வருஷம் வாழ புரிய, கொஞ்ச நாள் தான் வாழ புரிய, எதாச்சும் சேர்த்து கம்மு கிடங்க. நன்றி உறவுகளே, திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய.